திருக்குறள் காமத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்றி பதிமூன்று காதல் சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று குரல் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊரிய நீர் விளக்கம் இனிய மொழி பேசுகின்ற இவளுடைய தூய பற்களில் ஊரிய நீர் பாலுடன் தேனை கலந்தார் போன்றதாகும் அதாவது வந்து தலைவன் வந்து தலைவி தலைவியோடைய அந்த பற்களில் ஊரிய உமிழ்நீரை வந்து எதோடு ஒப்பிட்றாங்க அப்படின்னா பாலுடன் தேனை கலந்தது போன்றது இருக்குதாம்மா சரிங்களா இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் மீண்டும் குரல் பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழ்கிறு ஊரிய நீர் நன்றி